अभिन भवत्योहो मिथोविभागः विहितः உங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒன்று இடது திருவடிக்கு ஒன்று வலது திருவடிக்கு என்று ரெண்டு பாதிகையாக உன்னை பெருமாள் சிட்டிச்சிருக்கார். ஏன் அப்படி நீங்கள் ரெண்டு பேராக இருக்க அப்படின்னு கேட்டவனாக்க, பஜதாம் அபரஸ்பர பிரியாணாம் எப்பொழுதும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒத்து வராது. தெரியுதா? தேவர்களை கண்டால் அசுரர்களுக்கு பிடிக்காது, அசுரர்களை கண்டால் தேவர்களுக்கு பிடிக்காது. ஆக தேவர்கள் சுகத்தை அனுபவிக்கிறார்களே என்று அவருடைய நாட்டை அப்பப்பொழுது கைப்பற்றி விடுவார்கள், அவர்களுக்கு தீங்குகள்லாம் செய்வார்கள், இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் ரெண்டு பேரும் அவர்களுக்கு கஷ்டம் வருகின்ற காலத்தில் எம்பெருமானுடைய திருடியில் வந்து விடறா பாதுகையை பிரார்த்திக்கா எல்லாரும். ஆக பெருமாளுக்கு என்ன திருவள்ளம், பாதுகைக்கு என்ன திருவள்ளம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, நம்மகிட்ட பக்தர்களாக இருக்கிறவா எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணுமே, ஏன் ஒருத்தரை வந்து சண்டை போட்டுக்கூடாது. அதனால் இவா ரெண்டு பேருக்கும் என்ன சண்டை வருது அப்படின்னு கேட்டோம்னா, கோவிலில் வந்தாலும் சண்டை எப்படின்னு கேட்டால், பெருமாள் சேவியத்துக்கு வரா பாதுகிட்ட வந்தாக்க இந்த பாதுகை என்னது அப்படிங்கிறா ஒருத்தர், இன்னொருத்தர் என்னதுங்கிறா. ஆக ரெண்டு பேர் சண்டையும் போக்குறதுக்கு ரெண்டு பாதுகையாக இருக்கிறதுனால, ஆக வலது பாதுகை தேவர்களுக்கு, இடது பாதுகை அசுரர்களுக்கு அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் பாதுகையை பிரித்து கொள்ளலாம் அல்லவா. அதனால் அவரவர்கள் தங்கள் தங்கள் பாதுகையை வந்து வழங்கலாமே அப்படி என்பதற்காக ரெண்டாக நீ இருக்கிறாய் போல் இருக்கு. பஜதாம் அபரஸ்பர பிரியாணாம், உன்னை வந்து சேவிக்கிற அசுரர்கள் தேவர்கள் ரெண்டு பேருக்கும் அபரஸ்பர பிரியாணாம், உத்தரவு உத்தரவு ஒத்துமை இல்லாமல் சண்டை போட்டுருக்காள், அதற்காக அப்போ இருக்க முடியாத சுராசுரேஸ்வரானாம், அசுரர் தலைவர்கள் தேவர்கள் தலைவர்கள் இவர்களுக்கு போகத்தாலும் சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த சண்டை வெளியில் நடக்கிறது மாத்திரம் இல்லாமல் பெருமாள் சேவிக்கு வரைச்சி சண்டை நடக்கிறது. எப்படி பாதுகையும் என் பாதுகை என் பாதுகை எனக்கு இடமாம் அப்படின்னு ஒன்று கொண்டு சண்டை போடுறான். அப்படி ரெண்டு பேரும் சண்டை வராமல் இருக்கிறதுக்காக நீ என்ன பண்ணியிருக்கே அப்படின்னு கேட்டோம்னாக்க, அவிரோதாய ரெண்டு பேரும் விரோதமெல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக நீயும் பாதுகை ரெண்டாக இருக்க, அதனால் தேவர்கள் ஒரு பாதிகையும் அசுரர்கள் ஒரு பாதிகமாக பூஜித்து அவரவர்கள் ஆனந்தத்தை க்ஷேமத்தை அடையலாம் அல்லவா, அதற்காக நீ ரெண்டாக இருக்கிறாய் போலும் என்று உத்ரேசிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். அஹிதோன்மசாய சம்சிதானாம் அலமாலோகவசேன சப்தத்தோவாம் கரையோச்சரதாங்க பாஞ்சஜன்யௌ முதுகந்து பதயோஷ்ட பாதுகே. ஸ்லோகம் 765. அஹிதோன்மசனாய சம்சிதானாம் அலமாலோகவசேன சப்தத்தோவாம் கரையோச்சரதாங்க பாஞ்சஜன்யௌ மதுகந்து பதையோஷ்ட பாதுகே. எம்பெருமானிடத்தில் ரெண்டு இரட்டைகள் இருக்கா, என்ன கையில் சங்கம் சக்கரம் என்று இரட்டையர்கள், திருவடியில் ரெண்டு பாதுகைகள் இரட்டையர்கள். ஆக இந்த ரெண்டு இரட்டையர்களும் எப்படி பண்ணுறா லோகக்ஷேமத்தை உண்டு பண்ணுறான்னாரு. எப்படி பண்ணுறா அப்படின்னு கேட்டோம்னாக்கே, சம்சிதானாம் ஆலோக வசேன சப்தத்தோவாம், வெளிச்சத்தில் ஒளியினாலேயும் ஒலியினாலேயும் சப்தத்தினாலேயும் அது எல்லாரையும் காப்பாற்றுறா அப்படின்னா. சக்கரத்தாழ்வானுடைய ஒளி எப்போ ஏற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்க, அந்த ஒளியானது தேஜஸ் வெளியில் வீசினா அதுலேயே அதனுடைய ஒளிப்பட்ட சத்துருக்கள் எல்லாம் மாய்ந்து போவாள், எரிந்து போவார்கள். அது ஒளியினால் அது எல்லாரையும் சத்துருக்களை போய் காப்பாற்றுறது பக்தால. அதே மாதிரி பாதுகை என்ன பண்ணுறதுன்னுட்டா, பாதுகைகிட்ட நிறைய ரத்தனங்கள்லாம் அழைக்கப்பட்டிருக்கு. அந்த ரத்தனங்களுடைய ஒளி எவ்வளோ தூரம் பரவுறதோ, அந்த ஒளிக்கு யார் வசப்படுறதோ, யார் மேலே அந்த ஒளியெல்லாம் படுறதோ, அவளெல்லாம் கூட பாதியினால காப்பாற்றப்பட்டவர்களாக ஆகிறார்கள். அதனால் ஒளியினால சக்கரத்தாழ்வானும் பாதுகாதேவியும் எல்லாரையும் காப்பாற்றுறான். அதே மாதிரி ஒலியினாலும் காப்பாற்றுறான். சங்கம் இருக்கேன், சங்கத்தினுடைய ஒலி வந்து வாயில் வச்சு ஊதினா அந்த சங்க ஒலியானது எவ்வளோ தூரம் கேட்கறதோ அது எதிரிகள் எல்லாம் என்ன பண்ணும், வீழ்த்தி விடும் அந்த ஒலியானது. அதுபோல பாதியினுடைய ஒலி இருக்கே, ரங்கநாதன் பாதியை சாத்தின்னு எழுந்துள்ள காலத்தில் டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும், அந்த ஒலி யாருக்கு அதில் கேட்கறதோ அவளெல்லாம் அது காப்பாற்றுறது. அல்லது பாதுகே பாதுகே ஜெய ஜெய பாதுகே என்று பாதுகையை பஜனை பண்ணுறாப்புல பாதுகா நாமத்தை நான் சொரணம் பண்ணி நீ சொன்னோமே ஆனால் அந்த பாதுகா சந்தி யாருக்காக வருதோ அவர்களெல்லாம் காப்பாற்றப்பட்டவர்களாக ஆகிறார்கள். ஆக ஒளியினாலும் ஒலியினாலும்
இரண்டு இரட்டையர்களும் எல்லாரையும் காப்பாற்றுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதில் சங்க சக்கரத்துக்கு இருக்கும் நான் பெருமையாக பார்ப்போம். இப்போ நான் பஞ்சாயுத ஸ்தோத்திரம் சொல்கிறோம் நித்தியம் இல்லையா, அதில் சங்க சக்கரத்தை பற்றி சொல்லுகின்ற காலத்தில் ஸ்வரத் சஹசிரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம் சுரத்விஷாம் பிராண விநாசி விஷ்ணோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்யே என்று சக்கராஜத்தை நாம் பிரபத்தி பண்ணுறோம். சக்கராஜன் எப்பேற்பட்டது, ஸ்புரத் சஹசிரார சிகாதி தீவிரம், அதில் ஆரங்கள் நிறையா இருக்குது, ஆயிரக்கணக்கான ஆரங்கள் இருக்கு. அந்த ஆரங்கள் நுனியிலேருந்து எழும்பக்கூடியதான அந்த தீவிரத்தை இருக்கேன், சத்துருக்களை போய் அடித்தா அதில் இருக்கும்போது கருக்கானது என்ன பண்ணும், எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தி விடுறதுதான். இப்படியே அப்பேற்பட்ட தீவிரமானது அதனுடைய ஆரங்கள் எல்லாம். அப்புறம் எப்பேற்பட்டவன் சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம், அவங்ககிட்டே கிளம்புற ஒளி எப்பேற்பட்டதுன்னார், கோடிக்கணக்கான சூரியனுடைய பிரகாசம் எப்படியோ அவ்வளோ பிரகாசத்தை உடையது சுதர்சன ஆழ்வானுடைய பிரகாசம் அப்போ ஏற்பட்டது. ஆனால் அது பிரகாசத்தினாலேயே எல்லாரையும் கொளுத்தி விடுவான் அவன் அப்பேற்பட்டவன். சுரத்விஷம் பிராண விநாசி விஷ்ணோகம், ஆக இப்படி ஒளியினாலேயும் சக்கரத்தினுடைய ஆரத்தில் இருக்கக்கூடிய கருக்கினாலேயும் யாராரு தேவர்களுக்கு நல்லவர்களுக்கு தீங்கு செய்கிறார்களோ அவர்களுடைய பிராணங்கள்லாம் போய்க்கு விடுறது எது சக்கரத்தாழ்வான். ஆக அப்பேற்பட்ட சக்கரத்தாழ்வான நான் சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்யே தினந்தோறும் உன்னை சரணடைகிறேன் என்று பிரபத்தி பேசுகிறோம். அதே மாதிரி விஷ்ணோகம் முகோத்தானில பூரிதஸ்ய எஸ்யத்வனிஹி தானவதபஹந்தா தம்பாஞ்சஜன்யம் சசிகோடி சுப்ரம் சங்கம் சதாகம் சரணம் பிரபத்யே. சங்கு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், விஷ்ணோகோ முகோத்தானில பூரிதஸ்ய பெருமாள் வாயில் வச்சுட்டு அது ஊதினார்னால் அது சகோஷோ தார்த்தராஷ்டிராணம் ஹிருதயானி விதாரியது அப்படின்னார். கண்ணன் சங்கு ஊதின உடனே அங்கே துரியோதனார்கள் சேர்ந்தோ அத்தனை பேர் எதிரிகளெல்லாம் அப்படியே நடுங்கி மயங்கி போட்டாலும், ஆக அந்த ஒளியினாலே எல்லாத்தையும் அசுரர்களையும் தீயர்கள் எல்லாம் நசிக்கக்கூடியது எது பாண்டிச்சன்னத்தினுடைய துவனியானது. எஸ்ய துவனி தானவ தர்பகந்தா தானவர்கள் அசுரர்களுடைய தெப்பத்தெல்லாம் கொழுப்பெல்லாம் போக்கக்கூடியது பாண்டிச்சன்னத்தினுடைய ஒளியானது. தம்பாஞ்சஜன்யம் சசிகோடி சுப்ரம் அது எப்பேற்பட்டது, கோடிக்கணக்கான சந்திரன் உதிச்சா எப்படி இருக்குமோ அதை மாதிரி அழகான வெண்மையான ஒளியோடு கூடியது. அப்பேற்பட்ட சங்கம் சதாகம் சரணம் பிரபத்யேன், அப்பேற்பட்ட சங்கை நான் எப்பொழுதும் சரணடைகிறேன் என்று தினந்தோறும் சோத்திரம் பண்ணுறோம். அப்படி சோத்திரம் பண்ணப்படுகிற சங்கு சக்கரமும் எப்படி ஒளியினாலையும் ஒலியினாலையும் உலகை காப்பாற்றுகிறதோ அதே மாதிரி பாதுகா தேவியானவள் தங்கிட்ட இருக்க முடியாத ரத்தமொழிய ஒளியினாலேயும் நடக்கச்சே இருக்க முடியாத ஒலியினாலேயும் எல்லோரையும் காப்பாற்றுறாள் அப்படின்னு சொல்லுவாள். இந்த சங்கு சக்கரத்துக்கு எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு சில உதாரணமாக கதை சொல்கிறது உண்டு. அம்பரீஷன் ஒரு சக்கரவர்த்தி மகாராஜா இருந்தான் சரிங்களா, அவன் தவம் புரிந்தான். நிறையா தவஸ் பண்ணதுனால பெருமாள் என்ன பண்ணார், பிரத்யட்சமாகி உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். கேட்டால் எனக்கு ஒன்றும் வாண்டாம் அப்படின்னான். எம்பெருமானுடைய பிரீதி இருந்தால் போகும் எனக்குன்னுட்டான். பெருமாள் என்ன பண்ணால், நீ வந்து பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கேன், உனக்கு பகைவர்கள் நிறையா இருப்பார்கள், அவர்களை போக்குவதற்காக வீழ்த்துவதற்காக உனக்கு சக்கரத்தை ஆழ்வான தரேன், இது ஆராதி சென்று எந்த பகைவர்களும் உங்கள்கிட்ட அண்ட முடியாது அப்படின்னு சாதித்தார் பெருமாள். இவர் என்ன சொன்னார், இந்த சக்கரத்தாழ்வானே என்னால் ஆராதிக்க முடியாதே, அதனால் எனக்கு வாண்டாம் அப்படின்னுட்டார். என்னை என்ன தான் வேணும்னு சொல்கிறேன், நீ எதுக்காக தவஸ் பண்ணேன்னு கேட்டார். உங்களுடைய அனுகிரகம் இருந்தால் போதும், நான் நினைக்கிற போது சக்கரத்தாழ்வை வந்து காப்பாற்றினா போகிறோம் அப்படின்ட்டார். இப்படியா தவஸ் ஆச்சு. தவஸ் பண்ணி கொஞ்சம் நாள் கழித்து அவர் என்ன பண்ணார், பாதிசி வருஷம்னு ஒரு விரதத்தை ஆரம்பித்தேன். ராஜ்யத்தில் இருக்கிற காலத்தில் 12 வருஷ காலம் ஏகாதசி உபவாசம் இருந்து 12 வருஷ காலம் முதல் நாள் துவாதசி நிச்சயம் 6 நாளைக்குள்ளே பாரணம் பண்ணுறது அப்படிங்கிற விரதத்தை அனுஷ்டித்தான். இப்படி விரதத்தை அனுஷ்டித்து விரதம் முடிகிற காலத்தில் கடைசி துவாதசி என்று மகர்ஷிகளெல்லாம் வரவழைச்சு அவளுக்கெல்லாம் தஜாரணம் பண்ணணும்னு ஆரம்பித்தார். அவர் எல்லா மகர்ஷிகளையும் வரவழைச்சார். எல்லாரும் வந்து அரண்மனை வாசலில் உட்காந்துருக்கான். பெருமாள் திருவாரணத்தை பண்ணிவிட்டு வாரணைக்காக மகர்ஷிகளை அழைக்கிறதுக்காக வெளியே வந்தார். வந்தால் அந்த சமயத்தில் துர்வாச மகர்ஷி வந்தார். துர்வாச மகர்ஷி பார்த்தோன்னா உங்களை அழைக்க மறந்து போயிட்டா போல் இருக்கு, க்ஷமிக்கணும், அவசியம் உள்ளே அழகணும் பாரணைக்கு அப்படின்னு அவரையும் பிரார்த்தித்தார். அவர் என்ன சொன்னார், நான் இன்னும் குளிக்கல இல்லாமல் நான் போய் குளிச்சுட்டு வரேன், அனுஷ்டானம்லாம் முடிச்சுட்டு வரேன்ட்டு போனார் வரவே இல்லை. அதுக்கப்புறம் மணி 6 நாளைக்குள்ளே பாரணப்படணுமே மணியாக எடுத்தே என்ன பண்ணுறதுன்னு மகர்ஷிகள் வந்து வாசலில் யோஜனை கேட்டார்.
சக்கரவர்த்தி அம்பரீஷன். உடனே அவ சொன்னான், நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், பெருமாள் கையில் எடுத்துக்கோம், அது மந்திரத்தை சீருட்டு தீர்த்தத்தை சாப்பிட்டு இருந்தாக்கன் அது சாப்பிட்டது மாதிரி ஆகும், அதனால் பாலனை பண்ணியதாக எடுத்தேன். அது சாப்பிடாத மாதிரி ஆகும், அதனால் விருந்து வந்துருச்சு சாப்பிட்டதாக ஆகாது. அதனால் சாப்பிட்டதும் சாப்பிடாததுமாக ஆகக்கூடியதான முறையை உண்டு பண்ணுறது எது? அந்த மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி அதன்படி இப்போ தீர்த்த பாரணியை பண்ண சொன்னார். அந்த மாதிரி பண்ணினார், தீர்த்த பாரணை பண்ணினாரோ இல்லையோ. உடனே அந்த துர்வாச மகர்ஷி அங்கேருந்து வந்தார். நான் ஒரு அசிசி மகர்ஷி, அது வந்திருக்கிற காலத்தில் என்னை விட்டுட்டு நீ எப்படி பாரணை பண்ணலாம் அப்படின்னார். இல்லை இல்லை, தீர்த்த பாரணை தான் பண்ணார். எந்த பாரணை பண்ணான்? என்னை விட்டு சாப்பிட்டியா இல்லையா நீ அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுன்னு ஒரு மயிரை பிச்சு போட்டார். அதில் ஒரு பிசாசு கிளம்பிச்சு, அது அம்பரீஷை பற்றி துரத்த ஆரம்பிச்சு. உடனே இவர் ஓடலை, உடனே கீழே உட்காந்து அப்படியே சக்கரதாரவான தியானம் பண்ணார். தியானம் பண்ண உடனே சக்கரதாரம் என்ன பண்ணார், அங்கேருந்து நெருப்பை கைக்கிட்டு சீருகிண்டு வந்தார். சீருண்டு வந்தால் விழுந்து அடிச்சுன்னு அதில் தேசம் தாங்க மாட்டாமல், தாபம் தாங்க மாட்டாமல் விழுந்து அடிச்சுன்னு அந்த பிசாசும் துர்வாச மனுஷியும் ஓடினான். ஆக சந்திரலோகம், இந்திரலோகம், வருணலோகம், ருத்ரலோகம் எல்லாத்துக்கும் போனார். போனால் ஒத்தராலையும் காப்பாற்ற முடியல. கடைசியில் விஷ்ணுலோகத்துக்கு போனார். அதாவது பிராகிருத லோகத்திலேயே விஷ்ணுலோகம் இருக்குது. அந்த விஷ்ணுலோகத்தில் போனவுடனே அவர் என்ன சொன்னார், எம்பெருமான் என்னுடைய பக்தன்ட்டு நீ அபச்சாரப்பட்டிருக்கேன், அவர்கிட்டே போய் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டார். அப்புறம் திரும்பி அம்பரீஷ் சக்கரவர்த்திகிட்டே வந்து, நான் பண்ணது தப்பு, கர்வத்தினால் அப்படி பண்ணிவிட்டேன், க்ஷமிக்கணும்னு சொன்ன பிற்பாடு உடனே அவர் என்ன பண்ணார், சக்கரதாழ்வான பிரார்த்தனை பண்ணார். உடனே சக்கரதாழ்வான் மறைஞ்சு போயிட்டான்னு சொல்கிறார். அதனால் சக்கரதாழ்வானது அப்படி நெருப்பை கைக்கிண்டு சீறிக்கிண்டு தன்னுடைய ஒளி வேகத்தினாலே தாபத்தினாலேயே எல்லாரையும் வீழ்த்தி விடும். அப்போ ஏற்பட்ட தாபம் உடையது, சக்தி உடையது சக்கரத்தாழ்வான். அதே மாதிரி பாஞ்சஜன்யாழ்வானுக்கு ஒரு கதை சொல்லலாம். எப்படின்னு கேட்டால், உத்தரபாதன் ஒரு மகாராஜா இருந்தான். அவனுக்கு சுருஜி சுனிதி என்று மனைவி மாறுகள். அதில் மூத்தாளுக்கு குழந்தை இல்லாததுனால என்ன பண்ணால், இளையாள கல்யாணம் பண்ணார். இளையாளுக்கும் குழந்தை பிறந்தது, மூத்தாளுக்கும் குழந்தை பிறந்தது, ரெண்டு சமமாக வளர்ந்துட்டு இருக்கு. இப்படியே இருக்கிற காலத்தில் அது 5 வயசு இருக்கும். அப்போது அரண்மனையில் தர்பார் நடந்தது. சிற்றரசர்கள்லாம் நிறையா வந்து உட்காண்டிருக்கா, குமிஞ்சிருக்கா. அப்போ எட்டு சமயத்தில் சிம்மாசனத்தில் உத்தானபாதன் சக்கரவர்த்தி சிம்மாசனத்தில் இருக்கார். அதை பார்க்கணுங்கிறதுக்காக மூத்தாள் அங்கேருந்து வந்தார். மூத்தாள் பார்க்கறது வந்தோடனே அப்பா சக்கரவர்த்தியில் உட்காண்டிருக்கிறத பார்த்த உடனே அவர் கையில் இருந்த பிள்ளை என்ன பண்ணுது, ஓடி போய் அப்பாகான்னு ஓடித்து உடனே சக்கரவர்த்தி அந்த குழந்தையை தூக்கி தன் மடியில் வச்சுன்னு உட்காண்டிருந்தார். அப்படி உட்காந்து தர்பார் நடந்துகிட்டே இருக்கிச்சே, சத்து நாளைக்கெல்லாம் இளையாள் வந்தார். அவள் பார்த்த உடனே மூத்தாள் புள்ள சக்கரவர்த்தியினுடைய மடியில் இருக்கிறத பார்த்து விட்டு ஓடாமல் தாங்காமல் ஓடி வந்து என்ன பண்ணால், இந்த துருவங்கிற மூத்தாளுடைய குழந்தைய கீழே எழுத்து விட்டு இவன் சக்கரவர்த்தியினுடைய மடியில் தன்னுடைய பிள்ளைய உட்காச்சி வச்சான். சக்கரவர்த்திக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. இந்த குழந்தை என்ன பண்ணி துருவன் விழுந்து வச்சுன்னு ஓடித்து, அவள் அம்மாவெல்லாம் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தா உன்னையும் காதில் போட்டுக்கல. ஓடித்து ஓடித்து கடைசியில் எங்கேயோ ஒரு காட்டில் மூந்துடுச்சு. காட்டில் போய் அழுதுன்னு இருக்கிற காலத்தில் அங்கே நாரத மகரிஷி வந்தார். அவர் என்ன பண்ணால், குழந்தைய பார்த்து ஏண்டா ஆகிறேன்னார். இது மாதிரி ராஜ்யத்தில் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க அப்பா மாட்டியில் உட்காந்தேன், என்னை கூடாதுன்னு இப்படிதான் தள்ளி விட்டாங்க சின்னம்மா அப்படின்னா. அடே பாஷடே, நீ எவ்வளோ ராஜ்யத்தால் போய் பெரிய சக்கரவர்த்தியாக நீ இருக்க போகிறேன், பெரிய சிம்மாசனத்தில் நீ உட்கார போகிறேன் அப்படி இருக்கிட்டு இதுக்கு போய் அழுவாடா, நீ நான் சொல்கிற மந்திரத்தை ஜெபம் பண்ணு, உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா. உடனே வாசுதேவ தாசாட்சங்கிற மந்திரத்தை அவருக்கு உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ண உடனே அதை கேட்டு அது 4 மாதம் காய் கனி கழுங்களை சாப்பிட்டே ஜெபம் பண்ணான் துருவான். அதுக்கப்புறம் சாய்ந்த இலைகள் எல்லாம் சாப்பிட்டு ஜெபம் பண்ணான். அதுக்கப்புறம் தீர்த்தத்தை சாப்பிட்டு 4 மாதம் ஜெபம் பண்ணான். அப்புறம் காற்ற மாத்திரம் சாப்பிட்டு 4 மாதம் ஜெபம் பண்ணான். அப்புறம் பிராணாயாமம் பண்ணிட்டு காற்றையும் அடைக்கிவிட்டு ஜெபம் பண்ணான். அப்போ பெருமாள் பிரத்யட்சமானார். எப்படி பெருமாளுடைய ஆகாரத்தில் மனசில் தியானம் பண்ணிட்டுருக்கான அவன், அதே உருவத்தில் பெருமாள் எதிர்க்க வந்து பிரத்யட்சமானார். ஆனால் அவன் கண்ணை திறந்து பார்க்கல. உடனே என்ன பண்ணான், அவன் ஹிரதயத்தில் இருக்க முடியாத தன்னை மறைச்சார். மறைச்சோடனே ஆனு கண்ணை திறந்து பார்த்தா பெருமாள் எதிர்க்கிறார் இருந்தார். சந்தோஷம் தாங்கல்ல, அவருடைய காலில் விழுந்து அவரை சமாபனம் பண்ணிட்டு அவரை அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திச்சான். அப்போது பெருமாள் என்ன பண்ணார், அந்த பெருமாளை சேவித்த சந்தோஷத்தில் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆரம்பித்தான் துருவன். ஆனால் வாயில் சப்தமே இடலை. உடனே பெருமாள் தன்னிடையில் இருக்க முடியாத சங்கத்தை எடுத்து அவன் கன்னத்தை தடவினார். தடவின உடனே அவனுக்கு நல்ல தத்துவ ஞானம் நிறையா வந்துடுச்சு. ஞானம் அறிவு வந்த அப்படின்னாலும் உடனே அழகாக பாடி பேசினான், பாடினான்
அப்படின்னு பாகவதத்தில் ஸ்தோத்திரங்கள் துருவ ஸ்தோத்திரம் இருக்கும். ஆக சங்கமானது என்ன பண்ணும், சப்தத்தை ஞானத்தை கொடுக்கும். அது அது சக்கரத்தாழ்வான் வாழ்ந்து என்னவன் பயத்தை போக்குவான் அப்பேற்பட்டவன். ஆக அவ ரெண்டு பேரும் எப்படி ஆனால் எல்லாருக்கும் ஒத்தாசம் பண்ணுறாளோ அதே மாதிரி பாதுகா தேவியும் தன்னுடைய ஒளியினாலும் ஒலியினாலும் எல்லோரையும் காப்பாற்றா என்று எம்பெருமானத்தில் இருக்கும்படியான இரண்டு இரட்டைகளும் லோகோபகரமாக இருக்கார் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் சாதித்தபடி. சோமயாகம்னு சொல்றது, அந்த சோமயாகம் எப்பேற்பட்டது அப்படின்னு எப்படி பண்றதுன்னு கேட்டோம்னா, சோமம்னு ஒரு கொடி இருக்கு காட்டிலே, இந்த சோமங்கிற கொடியை கொண்டு வந்து அதனுடைய சாரை பிழிஞ்சு அதை ஹோமம் பண்ணி பண்ணுவா பிரதானமாக, அதுக்கு சோமயாகம்னு பேர். இந்த சோமயாகமானது மூன்று வகைப்பட்டது. அதாவது என்ன அர்த்தம், இந்த சோமயாகத்தை ஒரே நாள்லேயே பண்ணலாம், ஒரே நாளில் பண்ணாக்க அந்த சோமயாகத்துக்கு ஏகாக சோமயாகம் அப்படின்னு பேர், ஒரே நாளில் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாம் நாள்லேருந்து ஆரம்பித்து 12 நாள் வரலும் பண்ணமானாக்க அப்படிப்பட்டக்கூடிய சோமயாகத்துக்கு என்ன பேர், அஹீனம் அப்படின்னு பேர், அஹீன சோமயாகம் அதை சொல்லுவாள். ஒரு 12 நாளுக்கு மேலே 13 நாள் ஆரம்பித்து எத்தனை நாள் வேணாலும் பண்ணுறது உண்டு, அப்படி பண்ணுற யாகத்துக்கு சத்திரங்கிற சோமயாகம் சொல்லுவாள். ஆக இப்படியாக நீ ஏகாகம் அஹீனம் சத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று வகைப்பட்ட சோமயாக சுரூபமாக நீ இருக்கிறாய் என்று பேசினார். அது ஸ்லோகத்தில் பார்ப்போம். அஹீனாத்மா வெங்கட் சிதிரமண பாதா வனிசதா, நீ அஹீனாத்மாவாக இருக்க, அஹீனங்கிற யாகமாக இருக்க. அஹீனங்கிற யாகம் என்னது, 2 நாள்லேருந்து 12 நாள் வரலும் பண்ணக்கூடிய யாகத்துக்கு அஹீனன் பேர். அந்த அஹீனங்கிற யாக சுரூபமாக நீ இருக்கிறாய். சதா மித்தம் திராணாது பிரதித நிஜ சத்ரத்வைபவாம், நீ எல்லோரையும் பாதுகாப்பதுனால இந்த யாகம் எல்லாரையும் ரட்சிக்கிறபடினால இந்த யாகத்துக்கு என்ன பேர், சத்ரன்னு பேர். அதுக்கு அர்த்தம் அதன்படி இது பிரகாரமே பேர் பேரிலேருந்து அந்த அர்த்தம் கிடைக்கிறது நமக்கு. அதனால பிரதித நிஜ சத்ரத்வைபவா, நீ எப்படி இருக்க அப்படின்னாக்க சத்திரமாக இருக்கேன். சத்திரமாகனாக்க 13 நாள்லேருந்து ஆரம்பித்து 14 நாள் செய்யக்கூடிய யாகத்துக்கு சத்திரன்னு பேர். அப்படி சத்திரமாகவும் நீ இருக்கிறாய். அவித்யாமின்யாக ஸ்பிருசதி புனரேகாக பதிவி, அதே போல் அந்த கர்மாக்களெல்லாம் கெட்ட கர்மாக்களெல்லாம் நமக்கு போக்கி நீ க்ஷேமத்தை கொடுக்குற அப்படின்னால நீ ஏகாக பதவியும் ஏகாக சோமயாகம் இருக்கேன், அந்த ஏகாக சோமயாகமாகவும் நீ இருக்கிறாய். ஆகவே அந்த இப்படி மூன்று வகையான சோமயாகமாக நீ இருக்க அப்படின்னால கருது நாம ஆராத்யா, இப்படியாக சொல்லப்படக்கூடிய யாகங்களாலே நீ ஆராதிக்கப்படுதுன்னா இருக்கிறாய். எம்பெருமான் என்ன சொல்கிறோம், சர்வகர்ம சமாராத்தியம்னு சொல்கிறோம். எல்லா வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா கர்மாக்களாலையும் அவன் ஆராதிக்கப்படுகிறான் அப்படின்ட்டு. அதாவது ஒவ்வொரு பலத்தை சொல்லி ஒவ்வொரு யாகத்தை கர்மகாண்டத்தில் விதிச்சிருக்கேன். அந்த பலத்தை உத்தேசித்து சங்கல்பம் பண்ணிட்டு யாகம் பண்ணால் அது அந்த பலத்துக்காகவே போயிடும். அப்படி இல்லாமல் பலத்தை உத்தேசிக்காமல் பகவத் பிரீத்தர்த்தம்னு யாகத்தை பண்ணுவானா, அது எம்பெருமானுக்கு ஆராதனை ரூபமாக ஆறுது. அது என்ன பண்ணும், எல்லா பலத்தையும் கொடுக்கும், குறிப்பிட்ட வரம்னு இல்லாமல் எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடியது. அதனால சர்வகர்ம சமாராத்தியனாக நீ இருக்கிறாய். அதனால சொன்னார் கதூனாம் ஆராத்யாம், எல்லா யாகங்களாலேயும் ஆராதிக்கப்படுகின்றவளாக நீ இருக்கிறாய். மேலும் எப்படி இருக்கேன், கருத்துரபீச்ச சர்வஸ்வமசினஹாம், அதே சமயத்தில் கிருதஸ்வரூபமாகவும் நீ இருக்க, அதாவது யாகஸ்வரூபமாக இருக்க. எம்பெருமான சாஸ்திரம் என்ன சொல்றது, யஜ்யோ யஜ்யோ திருவஜ்வா என்று சொல்லி யஜ்யஹா என்று சொல்றது, யஜ்ஞஸ்வரூபமாக பெருமாள் இருக்கான்னு சொல்றது. அதே மாதிரி வேதமும் இன்னொரு இடத்துல யஜ்யோ வை விஷ்ணு அப்படின்னு யாக விஷ்ணுவை யாகஸ்வரூபமாகவே சொல்லுகிறது. அதனால நீ யாகஸ்வரூபமாகவும் இருக்க, யாகங்களால் ஆராதிக்கப்படுகின்ற நானும் இருக்க, இப்போ ஏற்ற உயர்ந்த நிலையிலிருந்து நீ எங்களை எல்லாம் பாதுகாக்கிறா என்று இது பாதுகைய ஸ்தோத்திரம் பண்ணார் சுவாமி தேசியம். பகுமுக போக சமேதைஹி நிர்முக்ததயா விசுத்தி மாபன்மைஹி சேஷாத்மிகா பதாவனி நிஷேவியசே சேஷபூதை ஸ்வம். ஸ்லோகம் 760. பகுமுக போக சமேதைஹி
निर्मुक्तदया विशुद्धिमापन्नैः शेषात्मिका पदावनि निषेव्यसे शेषभूतैस्त्वम्। சேஷபத்தியில இது 10வது ஸ்லோகம் இல்லையா? அந்த 10வது ஸ்லோகத்தை முடிச்சியும் சேஷ சப்தத்தை நிறைய மூணு இடத்துல போட்டு அந்த அறியும் சேஷபத்தியங்கிறத காட்டி சேஷபத்தியதி அதுல சேஷபூதமா இருக்க முடியான பாதுகையே, சேஷன் ஆதிசேஷனுடைய சொரூபத்தி மூர்த்தியாக இருக்க முடியான பாதுகையே, சேஷர்களாக இருக்க முடியான பெரியவர்களாலே ஆராதிக்கப்படுகிறாய் நீ என்று மூணு பேரும் சேஷபூதர்கள் என்று சமத்காரமாக பேசுகிறார். அதை பார்ப்போம். சேஷாத்மிகா பதாவணி, பதாவணி என் பாதுகா தேவியே எம்பெருமானுடைய திருநாள் திருவேணியை பாதுகாக்கின்ற பாதுகா தேவியே, நீ பேர்பட்டவள் சேஷாத்மிகா, நீ சேஷஸ்வரூபமானவள். ஏன்னா எம்பெருமானுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணுறப்படினால எம்பெருமானுக்கு நீ சேஷம் இல்லையா? அதனால சேஷமாக சேஷனாக இருக்கக்கூடிய பதாவணி, பதாவணி பாதுகாதேவியே, நீ சேவியசே சேஷபூதிஸ்துவம், நீ சேஷர்களாலே ஆராதிக்கப்படுகிறார். சேஷர்கள் ஆறு அப்படிங்கிட்டாக்க பெரியவர்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சேஷபூதர்கள், பாதிக்கும் சேஷபூதர்கள். எம்பெருமானுக்கும் கைங்கரியம் பண்ணுறான், எம்பெருமானுக்கும் பாதுகைக்கும் கைங்கரியம் பண்ணுறான். அதனால அவர்கள் பெருமாளுக்கு சேஷபூதர்கள், பாதுகைக்கு சேஷபூதர்கள். அதனால சேஷபூதைகி சேஷர்களான பெரியவர்களாலே நிஷேவியசே அடையப்படுகிறாய் அப்படின்னா பூஜிக்கப்படுகிறாய், ஆராதிக்கப்படுகிறாய் நீ அப்படின்னார். சரி, இந்த சேஷபூதால் பெரியவாள் எப்படி இருக்கா, பாதுகை எப்படி இருக்கு, பாதுகை எந்த அனந்தனுடைய சுரூபத்தோடு இருக்கு அது? அதனால இங்கே ஒரு மூணு விசேஷம் கொடுக்குறார் சுவாமி. பகுமுக போக சமேதைகி நிர்முக்ததையா விசுத்தி மாபன்னைகி சேஷபூதைகி சேஷாத்மிகா பதாவனி தொம் நிஷேவியசே அப்படிங்கிறார். இந்த மூணு விசேஷமும் மூணு பேருக்கும் பொருத்தமா இருக்கு, இங்கே அப்படி அழகாக சாதிக்கிறார் எப்படின்னு முதல்ல பார்ப்போம். பகுமுக போக சமேதைகி தெரிஞ்சா அந்த சேஷர்கள் இருக்காள் ஆராதிக்கிறவா, அவள்லாம் பகுமுகமான போகத்தை உடையவர்கள். பகுமுகம்னா பல வகையான போகத்தை உடையவர்கள். என்ன போகம் அப்படின்னா எல்லா முக்தராக போயிட்டாக்க எல்லா வகையான பகவத் போகங்கள்லாம் எம்பெருமான அனுபவிக்கிறதெல்லாம் கிடைக்கிறது அவளுக்கு. அதனால இந்த சேஷர்களாக இருக்கும்படியான பெரியவர்கள் என்ன முக்தனான உடனே பலமுகமான போகத்தோடு கூடியிருக்கார்கள். இன்னும் எப்படி இருக்காவா, முக்த நிர்முக்ததையா விசுத்தியமாபன்னை, அவன் முக்தி அடைஞ்சிட்டு அப்படினால பாதுகையினுடைய அனுகிறதுனால முக்தி அடைஞ்சிட்டு அப்படினால விசுத்தியமாபன்னை சுத்தமாக இருக்கா, நிர்மலமாக இருக்கா. அவன் மோட்சத்து போனவர்களுக்கு பாப புண்ணியங்கள் சம்பந்தங்கள் எல்லாம் கீழே எல்லாம் போயிட்டு அப்படின்னால எல்லாம் போய் பல பலன் நிர்மலமாக இருக்கா அவெல்லாம் தெரிஞ்சா. அப்படி இருக்க முடியாத சேஷபூதைகி சேரர்களான பெயர்களாலே பாதுகா நீ ஆராதிக்கப்படுற சேஷஸ்வரூபமாக இருக்க முடியாது, பாதுகா நீ ஆராதிக்கப்படுகிறாய் அப்படின்னா. சேஷஸ்வரூபமான சேஷாத்மிகா பதாவனி எப்படி இருக்காவ அப்படிங்கிறவனாக்க அவளும் பகுமுக போக சமேதைகி இந்த பெரியவர்கள் ஆராதிக்கிச்ச என்ன பண்ணுறா, சந்தனம் புஷ்பம் தூபம் தீபம் இப்படி பல வகையான உபச்சாரங்கள் பண்ணுறான். இதா பகுமுக பல வகையான என்ன போக சமயத்தை போகத்தினுடைய பெரியவர்களாலே நீ ஆராதிக்கப்படுகிறாய். அந்த பெரியவர்கள் மீண்டும் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டா நிர்முக்ததையா விசுத்தியமா பண்ணி, அவர் மோட்சம் அடைஞ்சிட்டு அப்படின்னாலே மோட்சத்தை அடைஞ்ச உடனே அவன் எந்த விதமான தோஷமும் இல்லாமல் இருக்கா, அதனால் அவ ஒன்னா ஆராதிக்கிறா. நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா நீயும் நிர்முக்ததையா விசுத்தியமா பண்ணாம், நீ பெருமாளுக்கு பதவிக்கு திருமஞ்சனம் பண்ணா திருமஞ்சனம் பண்ணோடனே மேலே இருக்கிற அழுக்கு அழுக்கு எல்லாம் போயிடுறது தெரிஞ்சா, அப்படி எல்லாம் தொடச்சிட்டு அலங்காரம் பண்ணாக்க பல பலன் நீ இருக்கேன். அதனால நிர்முக்ததையா விசுத்தியமா பண்ணி திருமஞ்சனம் பண்ணதுனால ரொம்ப சுத்தமாக நீ இருக்கேன் அப்படின்னு அர்த்தமும் துணிக்கிறது. இங்கே அப்பேற்பட்ட நீ சேஷபூதைஹி சேஷபூதர்களாலே நீ ஆராதிக்கப்படுகிறாய் அப்படின்னா, இந்த பட்ட நீ இருக்கிய சேஷ பதாவணி சேஷாத்மிகான்னு சொன்னாருங்க. சேஷாத்மிகான்னு அர்த்தம் சேஷனுடைய மூர்த்தியாக சேஷஸ்வரூபமாக
ஆதிசேன சுரூபமாக நீ இருக்கிறாய் சொன்னார். தெரிஞ்சா அந்த ஆதிசேனன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டோம்னா, அவனும் பகுமுக போக சமே தெய்ஹி, அவன் பகுமுகமான போகத்தோடு கூடினவன். போகம்னா பாம்பினுடைய உடலுக்கு சரீரத்துக்கு போகம்னு பேரு. அந்த ஆதிசேனனுடைய போகம் சரீரம் இருக்க அது எப்படிப்பட்டது, பகுமுகங்களோட கூடியது. ஆயிரம் படம் இருக்கோ இல்லையா, ஆயிரம் தலை இருக்கோ இல்லையா பாம்புக்கு, ஆதிசேடனுக்கு. அதனால பகுமுக என்ன அநேக முகங்கள், அதாவது ஆயிரம் முகங்கள் ஓடு கூடின போக திருமேனி அதனுடைய உடம்பு அந்த திருமையோட கூடியிருக்கேன் நீ. தெரிஞ்சா என்ன எப்படி இருக்க, எப்படி இருக்கா அந்த ஆதிசேடன் எப்படி இருக்க அப்படின்னு கேட்டவனாக்கே, நிர்முக்தையா விசுத்தியமா அவனை பால்கள் நம்ம பாம்புகள் எப்போதும் தோலை உரிக்கும். தெரிஞ்சா தோலை உரிச்சாக்க பல பல பலன் இருக்கும். நிர்முக்ததையா தோலில் நின்றும் விடுபட்டதுனாலே அது தோலை உரிச்சாக்க அந்த ஆதிசேனன் எப்படி இருப்பான், விசுத்தியமாபன்னைஹி பல பல பலன் இருப்பான். அப்பேற்பட்ட சேஷபூதைஹி நீ சேஷனா சேஷர்களாலே நீ ஆராதிக்கப்படுகிறாய். சேஷர்கள் சொல் தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டவனாக்க, இந்த ஆதிசேஷன் இந்த பாதிக்கு ஒரு உருவம் இல்லை. பரம் சென்றால் கூட யாரும் இருந்தால் சிங்காதனமாக சொன்னபடி சொன்னபடி பல விதமான உருவங்கள் எடுக்கிறான். ஆக அப்பே அதனால் அவர் சேஷபூதைன்னு சொன்னார் ஆதிசேகனன். ஆக அப்பேற்பட்ட சேஷபூதனுக்கானே அவனுடைய சேகாத்மிகா பதாவ சேகாத்மிகாக நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாதிக்கிறார். அதே மாதிரி பாதுகையும் பாதுகை என்னாச்சு, அது சேஷபூர்களால் ஆராதிக்கப்படுகிறது. ஆக இங்கே பாதுகா தேவியும் சேஷபூதமாக சேஷஸ்வரூபமாக இருக்க, பாதுகையை ஆராதிக்கிறவாலும் சேஷஸ்வரூபமாக இருக்க, பாதுகா தேவி ஆதிசேஷனுடைய சரி திருமேனியாக இங்கே எடுத்துட்டு அவதரிச்சிருக்காயவன், அதனால் ஆதிசேஷஸ்வரூபமாகவும் இருக்கான். ஆகையினால அந்த மூணு பேர் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, பகுமுக போக சமயத்தை விசுத்தி மாபன்னைங்கிற விசேஷத்தினால என்ன எல்லாரும் ஒரே முகமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கா என்று சொல்லி சேரசப்தத்தை போட்டு மூவரும் சேடர்கள் ஆராதிக்கப்படுவனும் படுவமணியான பாதுகையும் சேகன், பாதுகை எந்த ஒரு ஆருடைய உருவத்தை எடுத்தது ஆதிசேடன் உருவம் எடுத்தது அதுவும் சேகன், அப்புறம் பெருமான ஆராதிக்கிறவாரு அப்படிங்கிறவன் அவளும் சேஷபூதர்கள். ஆக இப்படி சேஷபூதர்களால் என்ன சேஷஸ்வரூபமாக இருக்க முடியாத பாதுகா தேவியான நீ ஆராதிக்கப்படுகிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லி சேஷபந்ததியை தலை கட்டுகிறார் சுவாமி தேசியம். பிரபஞ்சே பாதுகா ரூபம் பிரணவசிய கலாத்வயம் மோதம் மிதம் இதம் யஸ்மின் அனந்தஸ்யாபிதத்பதம். ஸ்லோகம் 761. பிரபஞ்சே பாதுகா ரூபம் பிரணவசிய கலாத்வயம் மோதம் மிதம் இதம் யஸ்மின் அனந்தஸ்யாபிதத்பதம். பாதுகையானது ஆதிசேடனுடைய சுரூபம், ஆதிசேடனே பாதுகையாக அவர் நினைச்சிருக்கான். ஆக அவனுடைய மூர்த்தியே இது. அப்படி இருக்க அப்படி இருக்கும் பொழுது இவன் ஏன் ரெண்டாக இருக்கான் அப்படின்னு கேட்டால், எம்பெருமானுடைய திருவடியங்களில் இருந்து கைங்கரியம் பண்ணணும் ஆசைப்பட்டான் ஆறு ஆதிசேஷன். ஆகையினால் அப்போ என்ன பண்ணான் அவன், எம்பெருமானுடைய திருவடி ரெண்டான் அப்படின்னாலே இரட்டையாக அவதரித்தான். ஆக பாதுகா ரூபமாக அவதரித்தான். அப்போ ஏற்பட்ட பாதுகை இருக்கேன், அந்த பாதுகையும் எப்படி இருக்குது அப்படின்னா பிரணவத்தினுடைய கலைகள் மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். இப்போ பாதுகா ரூபம் பாதுகை உருவில் இருக்கும்படியான பிரணவசிய கலாத்வயம், பிரணவம் இருக்கேன், பிரணவத்திலையும் ஒரு ரெண்டு ரெட்டை சொன்னார். எப்படின்னா பிரணவம் எப்போ ஏற்பட்டது, ஓகம் ஓகாரமாக ஓகார ரூபமாக இருக்குது. தெரிஞ்சா பிரணவம் ஓகாராத்மகமாக தானே இருக்குது. ஓகாராத்மகமான பிரணவம் எப்படி விதம்னா மகாரத்தோடு கூடினு இருக்குது. மகாரத்தோடு கூடின ஓகாராத்மகமான பிரணவம் இருக்கேன், அந்த பிரணவத்தில் என்ன இருக்குன்னா கலாத்வயம் ரெண்டு அம்சம் இருக்குது. என்ன இருக்குது, ஓங்கிறது என்ன அப்படின்னா ஆ ஊ என்று அகாரம் உகாரம் ரெண்டும் சேர்ந்து தான் ஓன்னு ஆயிருக்கு. ஆக அகாரம் உகாரங்கிற ரெண்டு அம்சம் இருக்கும் இல்லையா, அந்த அம்சமாக இருக்குது இந்த அகார உகாரத்மக அம்சமாக பிரணவத்தினுடைய இந்த ரெண்டு கலைகளும் ரெண்டு அம்சங்களும். ஆகினால பிரணவத்தினுடைய கலாத்வயம் அகார உகாரமாகிற ரெண்டு அம்சங்களையும் நான் எப்படி அப்பேற்பட்ட அக்னியானது ஜாதவேதா, அந்த அக்னியானது சியமிவ எப்படியானால் செல்வத்தை நமக்கு கொடுக்குமோ
அதே போல மேரி ரங்கநாதன் வந்து பாதியாகிற செல்வத்தை எங்களுக்கு அளிக்க வேண்டும். பாதியை கங்கிட்ட இருந்துட்டாக்க பாதி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா ஐகீகமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும், பார்லவீகமான மோட்ச ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். அருள் அப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கட்டும்.